சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடு. இன்றைய தினத்தில் வந்து நாங்கள் கல்வி கணினி மயமாக்கப்பட்ட தினமாக காணப்படுகிறது என்பதால் அது தொடர்பான நிறைய விடயங்களை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் வந்து அதாவது புத்தக பையை வந்து தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த காலம் மறந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு லேப்டாப்போட பாடசாலைக்கு போயிட்டு அதன் மூலமாக கல்வி கற்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் டினோஜா. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா காலங்கள் பொதுவாக எல்லா மாணவர்களுமே சேர்ந்து வீட்டில் கூடியிருந்து அந்த குரூப் ஸ்டடிஸ் நாங்களாம் அப்படியெல்லாம் படிக்கல இருந்தாலும் கூட இப்போ வந்து அதை வந்து அதிகமாக பயன்படுத்தி கல்வி நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு. குரூப் ஸ்டடிஸ் என்று சொன்னால் சுதர்ஷினி அவர்கள் கையில் என்ன கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்னால் லேப்டாப் தான் கொண்டு போவார்கள். புத்தகங்களை விடுத்து கையில் லேப்டாப்பை கொண்டு போயிட்டு அவங்களை என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே இந்த கேள்வியை நீ பாரு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த சொல்ற கேள்வியை வந்து பார்த்து எல்லோருமே டிஸ்கஸ் பண்ணி வந்து படிப்பார்கள். அப்போ வந்து இந்த கணினி தான் அவர்களுக்கு வந்து முக்கிய ஒரு ஆதாரமாக இருந்ததே தவிர அவர்களுக்கு வந்து புத்தகமே தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த நிலைமை கூட வந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ள போறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியோடு பார்த்துவிட்டு இணைந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்விலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற அறமொழி ஊக்கம் உயர்வு தரும். உலகப் புகழ் பெற்ற விஞ்ஞானி தோமஸ் அல்வா எடிசன், அவர் உலகப் புகழ் பெற்ற விஞ்ஞானியாக பிற்பட்ட காலத்திலே இருந்தாலும் அவருடைய பாலப்பருவத்து காலம் சவால் மிகுந்த காலமாக இருந்தது. அவர் சிறிய வயதிலே ஒரு துடிப்புள்ள சிறுவனாக இருந்தார். குறும்புத்தனங்கள் அதிகமாக செய்தார். வீட்டிலும் சரி பாடசாலையிலும் சரி அவருடைய குறும்புத்தனங்களால் பலர் துன்பப்பட்டார்கள். உதாரணமாக அவருடைய தாயார் வீட்டிலே கோழி வளர்த்தார். கோழிக்கு அடை வைத்து குஞ்சுகளை பெருக்குவதற்காக அவர் அடை வைக்கின்ற போது இவர் அந்த கோழியை தூக்கி எறிந்துவிட்டு அந்த முட்டைகளின் மேலே தானிருந்து அடைகாத்து கடைசியாக எல்லாவற்றையும் இழந்து அந்த தாய் வேதனைப்பட்ட சம்பவம், இப்படி பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தன. பாடசாலையிலும் இதே குறும்புத்தனம். ஆனால் அவருடைய தாயார் அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிறந்த ஆளுமையை கண்டிருந்தார். அந்த குறும்புத்தனங்களுக்கு பின்னால் ஒரு தேடலுள்ள அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டிருந்தார். பாடசாலையிலே பல்வேறு குறும்புத்தனங்களால் அடிக்கடி கண்டிக்கப்பட்டான். ஒரு நாள் அந்த பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்து அவருடைய தாயாரிடம் கொடுக்குமாறு குறிப்பிட்டார். இவன் அந்த கடிதத்தை கொண்டு வருகிறான். அவனுடைய தாயார் அதை வாங்கி படிக்கின்றாள். அவளுடைய முகத்திலே ஒரு அதிர்ச்சி, கண்களிலே கண்ணீர் வடியத் தொடங்குகிறது. உடனே எடிசன் கேட்கிறார், அம்மா ஏனம்மா அழுகிறீர்கள்? அப்போது தாயார் சொன்னார், இல்லை மகனே, இது ஆனந்த கண்ணீர். அதிபர் என்ன எழுதியிருக்கிறார் அம்மா என்று இவன் கேட்கிறான். தாயார் சொல்லுகிறார், மகனே நீ மிகவும் கெட்டிக்காரனாம். உன்னுடைய அறிவாற்றல் எல்லோரையும் வியக்க வைக்கின்றதாம். அந்த பாடசாலையிலேயே அதிகமான அறிவோடு நீர்தான் நிற்கிறாயாம். உன்னை அந்த பாடசாலையிலே வைத்து கற்பிப்பதென்பது தங்களுக்கு இயலாத காரியமாக இருக்கிறதாம். தங்கள் பாடசாலையை விட பெரிய பாடசாலை ஒன்றிலே சேர்த்து உன்னை கற்பிக்குமாறு எழுதியிருக்கிறாரப்பா என்று அந்த தாயார் சொன்னார். இவனுக்கும் அதிலே ஒரு உற்சாகம் வந்தது. எனவே தாயாரும் தன்னுடைய அயலிலே இருந்த ஒரு வாத்தியாரை தேடி பிடித்து அவனுக்கு பிரத்யேக வகுப்புகளை வழங்கி அவனுடைய கல்வியிலே அக்கறை செலுத்தினார். ஒரு வயதுக்கு பின்னர் அவன் படிப்படியாக கல்வியிலே முன்னேறி பெரிய பாடசாலைகளிலெல்லாம் படித்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக வந்துவிட்டான். இப்போது அவனுடைய தாயாரும் இல்லை. நாடு போற்றுகின்ற விஞ்ஞானியாக அவன் வந்ததன் பின்னர் அவன் தனக்கான ஒரு பெரிய மாளிகையை அமைத்து
அங்கு வாழப்போகின்ற நேரம் தன்னுடைய பழைய வீட்டிலே இருக்கத்தக்க சில ஞாபக சின்னங்களை எடுத்து வருவதற்காக வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து தன்னுடைய பழைய நினைவு சின்னங்களாக இருக்கத்தக்க பல விடயங்களை சேகரித்த போது அவனுடைய தாயாரினுடைய தினக்குறிப்பிலிருந்து ஒரு கடிதம் விழுகிறது. அவனுக்கு உடனே ஞாபகம் வருகிறது, தான் ஆரம்பத்திலே படித்த அந்த தலைமை ஆசிரியர் கொடுத்த கடிதம். உடனே அதை எடுத்து வாசிக்கின்றார். அதிர்ச்சி அதிர்ச்சி. அந்த கதிரையிலே அப்படியே அமர்ந்து விடுகிறார். அவருடைய கண்கள் புலபுலவென்று நீரை உதிர்க்கின்றன. ஏனென்றால் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்ததென்றால், உங்களுடைய மகனுடைய குலப்படி தாங்க முடியவில்லை. பாடசாலையை முழுமையாக உங்களுடைய மகன் குழப்புகிறான். அவன் ஒரு அடிமுட்டாள். அவனுக்கு படிப்பிக்க எங்களால் முடியாது. தயவு செய்து அவனை இனி வீட்டிலே வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அவனுக்கு படிப்பு சரிவராது. இதுதான் அந்த கடிதத்திலே எழுதப்பட்ட வாசகம். ஆனால் அந்த தாயார் அதை மறைத்து அதை ஊக்கமாக மாற்றினார். அவன் ஒரு முட்டாள் என்பதை நீதான் கெட்டிக்காரன் என்று மாற்றினார். பாடசாலையை குழப்புகிறான் என்பதை நீதான் நீதான் மிகச் சிறப்பான மாணவன் என்று மாற்றினார். இவ்வாறான ஊக்கம் மிகுந்த வரிகளினால் உற்சாகமடைந்த தோமஸ் அல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினார். ஆம் நண்பர்களே, ஊக்கம் உயர்வு தரும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சிறிய சிறிய குற்றச் செயல்களுக்காக தண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம். ஆனால் எப்போவுமே ஒரு நேர்மயப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற போது அவர்கள் மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை காட்ட முற்படுவார்கள். உலகிலே சிறந்தவர்களாக தங்களை வெளிப்படுத்தியவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே ஊக்கப்படுத்தப்பட்டு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாமும் எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஊக்கப்படுத்துவோம். நேர்மயப்பட்டு அவர்களை தட்டி கொடுப்போம். நிச்சயமாக அவர்கள் உயர்வார்கள். நன்றி.